இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க இருப்பது ஒரு புதுமையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சி புதுசு இல்லைங்க, நிகழ்ச்சி பழசா இருந்தாலும் வரக்கூடிய நடிகர்களும் காட்சிகளும் நாடகங்களும் புதுமையென்றே சொல்ல வேண்டும். யாரு அப்படின்னு பாருங்களா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர், வீரமணி நாடக சபாவின் உரிமையாளர் ஐயாவின் தெருக்கூத்து நிகழ்ச்சியில் நான் நேரில் கண்டதில்லை, இதுவே முதல் முறை. அவரின் ஆடல்களும் பாடல்களும் என்னை அப்படியே துள்ளி குதிக்க வைத்தது. அவருடைய அனுபவம் தான் என்னுடைய வயது, என்னுடைய வயது கூட இல்லை, என்னோட வயதோட அனுபவம் அதிகம் ஐயாவுக்கு. அப்படிப்பட்ட அருமை நாடக ஆசிரியர், என் தந்தை என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மணி ஐயாவின் தெருக்குத்து கலையை படம் பிடிக்க எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதியாக இருந்த யார் யாரும் வைப்பாருங்களா, என்னுடைய அருமை தோழன் அனுமந்த குப்பம், முருகன், பபுன், நகைச்சுவை நடிகர், இப்படி பல திறமைகளை கொண்ட இளம் நடிகர். அவரின் மூலமாகவும் இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கு அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிணைகளே, எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் உடனடியாக காண முடியும். சரிணைகளே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Yeah.
வணக்கம் 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 என்ன சோமதன் குளத்தில் வந்த தோண்டி அது தாயே ஓம குண்டத்தில் வந்த உத்தமி தாயே போட்டி ஏமமும் சாமமில்லா எந்தெந்த வேலை தண்ணில் எங்களை ஞாபகமாய் வந்து காப்பின் நிர்மல கிருஷ்ண தேவா அப்பருடைய அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலும் அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் ஓம் சக்தி அம்மன் அமர்ந்திருக்கார்களே அப்பேற்பட்ட அம்மன் ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கு விஸ்தாரமா இருக்கு அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க இல்லையா பெருமா கோயிலுக்கு குமாரி சோகலம் போடுறாங்க பெருமா கோயில் சரண்டு பிள்ளை அப்படி இருக்க அவருடைய அனுகிரகத்தின் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று 1 கோடி 1 லட்சமாக சரி அதெல்லாம் போகட்டும் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரார் என்று சொல்லும்படியான நான்கு வண்ணத்தார்களும் அமர்ந்து இருக்கும்படியான இந்த லட்சுமி கடாட்சம் முறைந்த சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தேன் யாருடைய மனைவி என்னாட்டு ராணி நீ தபத்திலே இருக்க தேவர்களை எல்லாம் பார்த்து ஊர்வசி அம்மனை அனுப்பி அவர் தபத்தை கலைத்து வரும்படியாக கட்டளையிட அம்மன் சென்று நிறுத்தனம் புரிய கண் இருக்காமல் இருக்க அம்மன் பார்த்தார் ஏதேதோ செய்தும் நிச கலையவில்லையே அப்படி என்று ஊர்வசி அம்மனானது பெருத்த பெண் யானையாக உருவம் எடுத்து தத்தாத்தியர் தபத்தை கலைக்க அவருக்கு தபம் கலைந்து ஒரு நாள் நம்முடைய தபம் கலைந்ததில்லை ஏதோ யானை வந்து நம் தலை தபத்தை கலைத்திருக்கிறது அப்படி என்று அவருக்கு ஞானம் உண்டு ஞானத்தால் பார்த்து ஊர்வசி என்று தெரிந்தது யானை யாருக்கு முடியான தேவனை என்ன செய்ய முடியும் பெருத்த ஆண் யானையாக உருவம் எடுத்து பெண் யானையாக இருந்த ஊர்வசி அம்மனை புரட்சி செய்ய 3:45 நாழிகை நேரத்தில் குவா என்று போடுவாங்க
அந்த அக்கா அங்கேதான் உட்காந்துருக்கு. நாங்க எல்லாம் கேட்டுருந்தா இல்ல மாவராசம் ஊர்ல. ஐயோ நாட்டு கொய்யா போடக்கூடாது. நாளை காலையில சாப்பிட்டு போடா. தளர் விட்டு போடுவாங்க. பெருமாளுக்கு கும்பாச்சாரம் கூட அவங்க போடுவாங்க. பார்த்தார் ஊர்வசி அம்மன் இராஸ்தமம் சென்றது. தத்தாத்தியர் என்ன நாள் ஒரு வண்ணம் பொழுது வறுமையாக வளர்த்து வந்தார். அந்த நேரத்தில் பலராம சக்கரவர்த்தியார் வர அவருக்கு தாகபடா ஏற்பட எங்களுடைய பர்ணகயத்தை ஜலம் கேட்க ஜலம் கொண்டு வந்து கொடுத்து என்னுடைய ரோமசந்திரன் பலராம சக்கரவர்த்தியார் ஐயா தத்தாத்தியர் நீண்ட காலமாக எனக்கு சந்ததி அல்ல. அந்த பெண்ணை எனக்கு கன்னிகாதாரமாக கொடுங்கள் அப்படி என்று கேட்க கன்னிகாதாரமாக கொடுத்தார் தத்தாத்தியர் பலராம சக்கரவர்த்தியார். ஆமா எங்க அப்பா தத்தாத்தியர் எனக்கு பெருந்தெய்வ யானை என்று பெயர் வைத்தார். ஆமாண்டா பலராம சக்கரவர்த்தியார் பார்த்தார். பான் என்றால் என்ன, மதி என்றால் என்ன, சந்திரனும் சூரியனும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகு பொருந்திய காரணத்தினால் எனக்கு பானுமதி என்று அவர் யாருக்கு வணங்காத அவர் யாருக்கு 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 அவர் யாருக்கு வணங்காத முடியோ 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 அவர் கையில் எங்களுடைய நாடு டெல்லி. அவருக்கு அதிபதி யாரு? என் பெயர் தான் பெருந்தெய்வ யானை. அப்ப மோடிக்கு கூத்தியா ஒண்ணு சொல்ல புத்தம் இல்ல உடம்பு சொந்தம் ஓதுறால மந்திரம் நீ காட்டே வித்து குடிப்பான். இல்லன்னா வாங்கின 2 லட்சத்தை வச்சுமா வச்சிருப்பானா கொடுத்த கண்ணாட்டி ஒருத்தம் கூட கூடுறான்னு ராஜேந்திரண்டா ஐயோ புள்ள பெக்காதவள் தான் இது அப்படி இருக்க எங்க கோவிந்தனார் 100 பேர் எனக்கு ஒரே ஒரு நாத்தனா. எங்க நாத்தனா எத்தனை கிலோ இருந்தாங்களோ அத்தனை கிலோ பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன். ஆமாண்டா பணக்கார முடி அப்பேற்பட்ட பணம் அப்பேற்பட்ட பணக்காரி தானே எந்த வச்சுக்கிறேன் எல்லாம் லாக்கர்ல தான் இருக்கு. லாக்கர்ல பார்த்து ஈத்து பார்த்தல ஈக்க முடியலையே பாப்பேன். அப்படி எல்லா வேலைக்கு முள்ளு தேடுவாங்க. எங்க மாமனாரு எங்களுக்கு காலுக்கு முள்ளு தேடித்தாரு. அப்ப குப்ப அவைக்கு பெருசா அவிசேகர் பெத்தது சபைக்கு பெருத்தான். யாரு அந்த பாண்டவர்? எங்க நடு மாமனாருக்கு அப்படின்னு பெத்தா அந்த குந்தமாதிரி இல்லையே
அஞ்சு பேத்துக்கு அடையாள பள்ளத்தை. ஆனா உங்க வீட்டுக்காரர் ஒரிஜினலா சுயமா கெட்டாலும் லத்து லத்து கிழிஞ்சாலும் பட்டு பட்டு கம்மராட்டி எங்க ஜாதி என்ன, எங்க வழி என்ன, எங்க வம்சம் என்ன, எங்க பரம்பரை என்ன, எங்க கட்சி என்ன, எங்க கலை என்ன, எட்டு நாள் எட்டுமாடா, ஏன சாதிக்கு பிறந்தனாய, ஏறி வச்சால எட்டுமா, ஏண்டா குந்த குச்சி இல்லாதனாய, ஏண்டா கொழு குத்த நிலை இல்லாதனாய, ஏண்டா வாய்தா வைக்க வழி இல்லாதனாய, என் மேல இந்த அம்மாவுக்கு அம்மா ஆசை அடிச்சு அடிச்சு அதுல அடிச்ச நாய அம்மா பவுடர் அடிச்சது அக்களை தூக்கணும் அப்படி வருது அக்களை தூக்காத மக்களை தாக்காத போறோம். அவனையும் போய் கட்டி குடிச்சிட்டு பேசுறேன். அது இந்த சுரேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணா அவங்க கூட சாப்பாடு தான் வேலை பண்ணுது. அப்படி ஆண்டவர்கள் ஐவராஜாக்கள் பங்கும் மங்காலியே கொள்ளணும் இந்த நாட்டை ஆளுநர் எவ்வளவோ சூழ்ச்சி செய்தோம். ஒண்ணு சாவலடா அப்பா ஆயா மாரியாயி கும்பாபிஷேகம் போட்டுக்கிறாங்க அப்பா பெருமாளே பெருமாளே காட்டுக்கு போன அஞ்சு பேரும் சாவணும் அந்த சக்காலத்தி பாஞ்சாலி தாலி அரக்கையா போகணும் நானையா ஆம்படியானே நூத்தெட்டு தேங்காய் உடைக்கிறடா ஆயிரத்தி எட்டு கடா கட்டா பெருமாளே அன்றா பாக்குறிய இந்த போன பாண்டவர ஆகாரத்துக்கு தகுந்தத்தான் அறிவு எவ்வளவு ஒருத்தன் லத்தி திங்கிறான்னு அவனுக்கு புரியாது. அவருக்கு அரைக்கல கறி வைக்கிறான் வேணும் போது கறிய வச்சது நீங்க பொண்டாட்டி பானுமதி தாலி வருதுக்கு குந்திக்கிட்டே திண்ணாலும் கோடி நாளைக்கு திங்கலாம் அடுத்துக்கிட்டே திண்ணாலும் எங்க பரம்பரையே திண்ணாலும் எங்க சொத்து சொகம் அழியாது. ஏண்டா யமம் வந்தா கூட இன்னைக்கு 50 கோடி இருந்தே ஒரு 1,00,000 கோடி எடுத்து போட்டா அங்கேயே நிப்பான். எந்த ஊர்ல தாலி வந்து அரக்கற தாலி ஆயிது யமம் லஜ்ஜ வாங்குறாரு. அப்படி பாண்டவர்களை வரம் ஓட்டும் போது அந்த சக்காலத்திய வஸ்திர பொங்கல் செஞ்சோம் வாய் கோவிக்கு சேலை அளவு எப்பேற்பட்ட பணக்காரர். ஏண்டா அது சொல்லலாமா சொல்லக்கூடாது கூட அந்த கண்ணன் பெற்றதா அந்த நீ கூடாது சாவலியே அப்படி பணம் ஓட்டி 6 ஆண்டு காலம் ஆகுறது 6 வருஷம் ஆமா இருப்பாங்கன்ற சச்சி பச்சை வச்சிருப்பாங்க நிக்க நேரம் இல்ல குடிக்க தண்ணி தண்ணி மறுபடவும் உண்டா இல்லையா. இன்னைக்கு நான் 150 புடவை வச்சுக்கிறதா ஊருக்காரங்க வாங்கி கொடுத்தேன் சக்காலத்து இருக்க மாட்டாங்க செத்துருப்பாங்க. ஆமா காலையில 5 மணிக்கெல்லாம் என் குழந்தைக்கு எங்க வீட்டுக்காரக்கெல்லாம் 50 லிட்டர் பால் காப்பி வச்சு கொடுத்துருவேன். 5 மணிக்கு நான் விடிய காலம் 50 லிட்டர் பால். ஆமா அப்புறம் 200 பேர் இல்லையா அப்ப மிஷின் போட்டு ஆமா அப்படி கொடுத்துருவேன். காலையில கரெக்டா 8 மணிக்கு ஆளுக்கு 4 இட்லி ஆளுக்கு கொஞ்சம் பொங்கல் ஆளுக்கு 2 பூரி கொடுத்துருவேன். பூரி ஆமா மத்தியானம் 11 மணிக்கு கரெக்டா 1 மணிக்கு பச்சரிசி சாதம் பருப்பு நெய் சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோட சாப்பாடு கொடுத்துருவேன். 4 மணிக்கு அவங்க உங்களுக்கு ஆளுக்கு ஒரு தம்பார் தூசி கொடுத்துருவேன். 8 மணிக்கெல்லாம் சப்பாத்தி ஆளுக்கு 4 சப்பாத்தி கொடுத்துருவேன். வடக்கு போகல ஆளுக்கு சேர மலாட்ட பேரு ஆளுக்கு ஒரு தம்பார் பழம் பால் ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தாதான் ஆம்பளைங்களுக்கு தெம்பு. உங்க வீட்டுல அட்டாச் பாத்ரூம் தானே இருக்குது இருப்பாங்க
சக்காலத்தையும் பாக்குற சாண்ட குடிச்சு எங்களை பைத்திகாரத்தான் பண்ணிட்டாங்க. பங்காளின்னு சொல்லிட்டாங்க. எந்த முறையிலயே நாத்தனாலும் கந்த முறத்தை எடுத்து சாத்தனாலும் யாருக்கு யாரு பங்காளி யாருக்கும் இல்ல. பாக்குற சக்காத்தையும் சாண்ட குடிச்சு சொன்னாங்களே என்ன அவங்களுக்கு செய்ய வேண்டிய இயமக்கிரிகள் சும்மா புண்ணியதானம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு காரியமா பண்ணிடுமா. காரியம் பண்ணா வடிச்சு கொட்டலாம் ஊர்காரம் திருந்து போவா. அதான் சொல்லு பெருசா ஒரு ஐயருக்கு ஒரு 10,000 கொடுத்து பண்றது இல்ல. வாய்மூடு ஐயருக்கெல்லாம் வச்சா ஐயரை கூப்பிட்டு அவன் இன்னைக்கு 5,000 கேக்குறான். பசுமாட்டை